ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம் உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி உலகம் உங்கள் விரலசைவில் உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம் இன்றே தரவிறக்கம் செய்வீர் அதன் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐஓஎஸ் செயலி அதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பாரத புலா அப்படின்னு ஒரு ஆறு இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் நம்ம சிலப்பதி காலத்தில் இந்திர விழான்னு ஒன்று நடக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய யவனர்கள் அரபியர்கள் எல்லாரும் அங்கே வந்து இட்ஸ் அ ட்ரேட் ஃபெஸ்டிவல் அது மாதிரி பாரத புலா நதிக்கரையில் வர கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு வருடங்கள் சொல்லாமா எட்நூறு வருடங்களோ இல்லை ஆயிரம் வருடங்களோ நடந்திருக்கக்கூடிய ஒரு இந்திர விழா தான் மாமாங்க ஒரு பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடியது சேரமான் பெருமானுங்கிறவர் இஸ்லாமுக்கு மாறி மெக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாட்டில் யார் யாருக்குன்னு பிரித்து கொடுத்துட்டு போகிறப்ப அது வல்லுவ நாட்டுக்கிட்ட அந்த இடம் இருந்துச்சு அந்த மாமகம் நடக்கக்கூடிய அந்த தரை அந்த பாரத புலா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநாவாயாங்கிற இடம் பட் அதே சேரமான் பெருமான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து யார் வேணாலும் அடித்து பிடிச்சிக்கலாங்கிறப்ப கோழிக்கோட்டை சேர்ந்த சாமுதிரி வம்சத்தினர் வந்து வல்லுவ நாட்டுகிட்டிருந்து அந்த இடத்தை கைப்பற்றி துரோகத்தால் அவங்க அனுப்பிடுறாங்க இதுக்கப்புறம் வல்லுவ நாட்டுக்கு வந்து ஆர்மியில் எதுவுமே இல்லை ஆனால் வள்ளுவன் நாட்டை சார்ந்த ஒரு குடும்ப ஒரு இருந்து அந்த குடும்பத்தை சார்ந்த வீரர்கள் சாவையர்களாக ஒவ்வொரு பன்னெண்டு வருஷத்துக்கும் மாமாங்க அதை கிளம்பி வருவாங்க அவங்கள்ட்ட ஆர்மி கிடையாது பெரிய படை கிடையாது குதிரை கிடையாது ஆனால் கலரிங்கிற ஒரு மார்ஷியல் ஆர்ட் தெரியும் ஸோ அவங்களுக்கு வந்து பறக்கும் வித்தை தெரியும் நம்ம அந்த சைனீஸ் படத்துல எல்லாம் பார்த்துருக்கோமே க்ரௌச்சிங் ட்ரெட் எல்லாம் அப்படி பறப்பாங்க அந்த அளவுக்கு பறக்கும் வித்தை அறிந்த அதை வந்து கரணம் அப்படின்னு மலையாளத்தில் நம்ம குட்டி கரணம் அந்த கரணங்கள் தெரிந்த கலரிகள் கற்றுக்கிட்ட வீரர்கள் ரொம்ப சொற்பமான வீரர்கள் மூணு பேர் நாலு பேர் தனியாக வந்து ஒரு இராணுவத்திட்ட சண்டை போடுவாங்க கிட்டத்தட்ட முந்நூறு வீரர்கள் நம்ம அந்த எனது முன்னூறு பருத்தி வீரர்கள் த்ரீ ஹண்ட்ரட்ஸ் மாதிரி இல்லை கிளாடியேட்டர்ஸ் மாதிரி அது அவங்கள வந்து சாவியர்கள்னு சொல்கிறாங்க என்னென்னா அவங்க வந்தாங்கன்னா எவ்வளோ கடை அந்த சாமுத்திரி உட்காந்துருக்க அவரை தொட்டு அவரை கொலை பண்ணுற வரைக்கும் எவ்வளோ முயற்சி பண்ணுவாங்க அதில் செத்தும் போவாங்க த ரெடி டு கிவ் திம் செல்ஃப் அவங்கள சாவியர்கள்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நம்ம இதில் கரும்புலிகள் மாதிரி ஸோ இதுதான் வந்து மாமாங்கத்தினுடைய கிட்டத்தட்ட ஒரு நட்சல்லாக போட்டால் தான் ஸோ இதனுடைய சுவாரஸ்யம் என்னென்னா அந்த வீரம் ஒரு மார்ஷியல் ஆர்ட் விடாமல் பன்னிரெண்டுத்துக்கு ஒரு முறை தன் உயிரை பலி கொடுக்க குலப்பெருமைக்காகவும் மானத்திற்காகவும் கிளம்பி வரக்கூடிய வீரர்கள் இப்போ வல்லுவ நாட்டு வீரர்களை பற்றிய படம் தான் மாமாங்கம் அப்படின்னு சொல்லலாம் மாமாங்கம்னா நம்மளுக்கு தெரியும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்க நடக்கக்கூடிய ஒன்று அப்புறம் இது தமிழ் கதையான தமிழ் கதையை தான் நான் எப்படி நினைக்கிறேன்னா சேரநாடு அந்த காலத்தில் தமிழ்நாடு தானே அட் எண்ட் ஆஃப் தி டே ஏன்னா அந்த டைலாக் எழுதுகிறப்ப எனக்கு நிறைய இடங்களில் வந்து ஐயோ தமிழ் சொல்லே இருக்குது மலையாளம் நம்ம பயன்படுத்தாமல் விட்ட எல்லா சொற்களையும் எல்லா தமிழ் சொற்களையும் இன்னும் சிறப்பாகவும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் தொடர்ந்து கேரளாவும் மலையாளமும் பயன்படுத்திகிட்டே இருக்குது ஸோ என்னவே இது வந்து டப்பிங் பண்ணப்பட்ட படம்னு சொன்னாங்க கூட தமிழில் எழுதுகிறப்ப எனக்கு நிறைய வசனங்களை வந்து நிறைய சொற்களை அப்படியே பயன்படுத்த முடியுது இப்போ பாடர்கள்ங்கிற சொல்ல நம்ம தமிழ் சினிமாவில் பயன்படுத்த முடியுமான்னு தெரில நான் இந்த படத்தில் நான் வந்து ஒரு நாலு இடத்துல பாணர்கள்ங்கிற சொல்ல பயன்படுத்தினேன் ஒரு தமிழ் லிட்ரேச்சர் படித்த ஒரு பையனாக எனக்கு வந்து பாணர்கள்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்துறதுல ஒரு பெரிய சந்தோஷம் கிடைச்சிது அப்போ கிட்டத்தட்ட அது வந்து ஒரு கேரளாவை சேர்ந்த படம்னு சொல்லாமல் ஒரு கேரளாங்கிற ஒரு தேசம் வருவதற்கு முன்பு இல்லை தமிழ்நாடு இப்படி பிரிகிறதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள ஒரு தென் இந்தியாவினுடைய ஒரு திராவிடர்களினுடைய கதை அப்படின்னு இந்த கதையை வந்து நம்ம சொல்லலாம் சிலப்பதி இந்திர விழாவுக்கும் இந்த மாமாங்கத்திற்கும் எந்த வித்தியாசமும் இல்லை மொழியிலேயும் கூட எனக்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் தெரில ஸோ இந்த வே யூ கேன் சைட்ஸ் ஒரிஜினல் தமிழ் ஃபிலிம் ஆல்சோ இது ஒரு என்ன சொல்கிறது ஒரு முழுநீல தமிழ் வாழ்க்கை இல்லை தமிழனுடைய மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அந்த பக்கத்தில் உள்ள மனிதனுடைய வாழ்க்கையினும் இதை சொல்லலாம் பட் இந்த விவேக் சார் தேங்க்ஸ் சொன்னார் எதுக்கு இந்த படத்துக்கு வசனம் பேரன்புடைய ரிலீஸ் போ எப்போ மம்முட்டி சார் வந்து இந்த இந்த கதை எப்படி சொன்னார் எங்கிட்ட அப்போ அந்த சாவேருங்கிற அந்த வேர்டு வந்து எனக்கு பயங்கரமாக பிடிச்சிது நீங்கள் அது வந்து எப்படி உங்கள் டைலாக் ஒரு பஞ்ச் டைலாக்லாம் போட்டிருப்பீங்க நான் மறந்து அந்த ட்ரெயிலர் எனது அடிமையாய் வாழ்ந்து மறி மறிப்பதற்காக பிறந்தவர்கள் நம்ம சாவேராய் சாவது தான் நமது பாரம்பரியம் இதைதான் சாவேரை பற்றி சொல்லக்கூடிய வரி ஓகே அப் அது சொன்னப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மம்முட்டி சார் நீங்கள் டைலாக் எழுதுறியான்னு கேட்டப்போ என்னால் மாட்டேன்னு சொல்ல முடியாது சில பேர்த்திட்ட நீங்கள் வந்து மாட்டேன்னு சொல்லவே முடியாது இல்லை மம்முட்டி சார்னு ஒருத்தர் ஏன்னா கேட்டது என்னுடைய ஒரு பிக் பிரதர் மூத்த சகோதரர் மாதிரி கண்டிப்பு அன்பு அக்கறை முரண் கோவம் எல்லாம் உள்ள ஒருத்தர் என்றைக்குமே அவர் சொன்னால் வந்து அதை நோன் சொல்லவும் முடியாது அதுக்கப்புறம் அந்த சாவேரு அப்புறம் சங்க ராமகிருஷ்ணன் எனக்கு சங்கராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் ரொம்ப நாளாக தெரியும் ஏன்னா உரிமை படத்தினுடைய வசனம் அப்புறம் பேரன்பு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்திருந்தார் அப்போ மம்முட்டி சார் வந்து அவர் ஒரு பேலஸ்க்கு நீங்கள் ஏதோ ஒரு லைட் அண்ட் ஷோ பண்ணியிருந்தீங்க மம்முட்டி சார் வாய்ஸ்க்கு உங்களுடைய மம்முட்டி சார் சொல்லிட்டுருந்தார் இந்த மலையாளத்தை இவரு எவ்வளோ நல்லா எழுதுகிறாருன்னு இவரோட டயலாக் சொல்லிட்டுருந்தாரு ஸோ எனக்கு அந்த சங்கர் ராமகிருஷ்ணன் என்ன தான் எழுதியிருக்காருன்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆசையும் அதுக்கு பின்னாடி இருந்துச்சு அண்ட் ஸ்டேங் மை லெவல் பெஸ்ட் டு ஜஸ்டிஃபை வாட் சங்கர் டிட் இன் மலையாள மூவி ஸோ ஸோ தான் அது நடந்துச்சு அண்ட் எனக்கு முதன் முதலாக வந்து நான் இன்னொருத்தருடைய இதுக்கு வசனம் எழுதுகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் ஒரு மொழியிலேருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றக்கூடிய அனுபவம் இதெல்லாம் விட எனக்கு டப்பிங் ரொம்ப பிடிக்கும் அது மம்முட்டி சாரோட டப்பிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நிறைய சண்டைகளோடையும் நிறைய நேரங்களோடையும் அது போகும் அண்ட் அவர் வந்து இந்த இப்போ தெலுங்குலேயும் அவர் தான் டப் பண்ணியிருக்கார் இப்போ எனக்கு இந்த லா வரவே வராது நமக்குலாம் இந்த திருநெல்வேலியில் இருந்த யாருக்குமே நாவலை மருந்து தொடர்வழி வாழைப்பழம் வரவே வராது என்ன மீனாச்சும் கரெக்ட் தானே அப்போ திரும்ப திரும்ப கேட்டிருப்பார் இந்த தமிழ் ஒழுங்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருப்பார் ஸோ ஸோ இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு லேர்ன் ஹவு டு ரைட் அ டயலாக் ஃபார் அ டப்பிங் ஃபிலிம் அண்ட் அதை ஒரு ரியலிஸ்டிக்காக ஏன்னா இந்த படத்தினுடைய வசனத்தில் என்ன பிரச்சனைனா இது ஒரு பாகுபலி மாதிரி முழுக்க முழுக்க வரலாற்று மொழியிலையும் இல்லை வரலாற்று சொற்கள் இருக்கும் ஆனால் அதை யதார்த்தமாக இப்போ நம்ம பேசுகிற மாதிரியே பேசணுங்கிறது தான் அதனுடைய பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு அண்ட் ஸோ ஐ லேர்ன் லாட் அப்புறம் ஒரு வரலாற்று படத்தில் எப்படி நம்மளும் ஒர்க் பண்ணிட்டோம் அப்போது இட் கிவ்ஸ் மி அ கரேஜ் வர கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது புஷ் டு டூ அ பீரியட் ஃபிலிம் அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் எவ்ரி ஒன் ஃப்ரம் அ வானம் தேங்க்யூ